ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரில் ஃபேஸ் பேக் ஒன்று போட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டல்லாக இருக்க ஃபேஸையும் நல்லா ஃப்ரைட்டாக காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸு இதெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம ஃபேஸ் ரொம்ப தகதகன்னு சொல்லிக்க ஆரம்பிக்கும் இந்த பாசி பயிரில் போட்டோம்னா. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்தா, நான் வந்து பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். இது கூட நம்ம வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருந்துச்சுன்னா பால் ஊற்றிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, முட்டையோட வெள்ளை எக்கையும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் கலந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேர்த்துக்கு போட போகிறேன். ஸோ என் பொண்ணு, ரெண்டு பொண்ணு, ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ இந்த உள்ளே நம்ம போட போட அந்த உள்ளே இருக்க அந்த கரும்புள்ளி, அப்புறம் பிம்பிள்ஸு, இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரவே வராது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது யார் வேணாலும் போடலாம், சின்ன குழந்தையிலேருந்து போடலாம். சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு ஃபேஸில் சோப் போடாமல் பாசி பேர் இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து போட்டிங்கன்னா, குழந்தைங்க எப்பயுமே பெருசாகிற வரைக்கும் நல்லா ஃபேஸில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸு, அப்புறம் இந்த சின்ன சின்ன இது கரும்புள்ளி, ஸோ இதெல்லாம் வந்து வரவே வராது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த இது நல்லா அந்த பருப்போட இதெல்லாம் நல்லா ஊறிடும். ஊறிச்சுன்னா நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஃபேஸில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் பொடி வந்து எப்போவுமே நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப இதாக நெருநெருந்து அரைச்சிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இது போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். இப்போ வாங்க, எப்படி போகலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எடுத்து, உங்களுக்கு ப்ரெஸ் இருந்துச்சுன்னா ப்ரெஸ்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கையில் தான் போடுறேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கண்ணு கீழே கருவளையம் இதெல்லாம் வரவே வராது. ஸோ எங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் கொஞ்சம் அந்த நெட்டில் கருக்கருப்பாக இருக்கும். இது போட ஆரம்பித்தாங்க, போட ஆரம்பித்து ஒரு 10 days தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கவே இல்லை. ஸோ அடுத்து நான் வந்து என் பொண்ணுக்கு போட போகிறேன், பார்க்கலாம். நாங்க அடுத்து என் பொண்ணுக்கு போடுறேன். ஸோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கருவளையம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கழுத்துலலாம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு. ரோஸ் வாட்டர் போட்டு இது போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த இது மறைஞ்சிருச்சு. ஸோ நான் வாரத்தில் 2 times இல்லை 1 time போட்டுருவேன். இது உள்ள நம்ம வந்து இதில் எதுவுமே கெமிக்கல்லாம் கிடையாது. ஸோ நம்ம கண்ட கண்ட க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு
நம்ம இயற்கை உள்ள அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து வயசானாலும் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபேஸு இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம கண்ட க்ரீமு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சுருக்கம், முக சுருக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த முக சுருக்கம் எதுவுமே வராது. இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வயசு ஒரு 60-70 வயசானாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கலர் ஆகிறதுக்கு என்னென்னமோ போடுறாங்க. ஸோ கெமிக்கல் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, இயற்கையை வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ நல்லா கழுத்தெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து நல்லா காயணும், ட்ரை ஆகணும். ஸோ நல்லாயிருக்கும். இது பின்பக்கம், முன்பக்க கழுத்து எல்லாமே எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணுக்கு, ஸோ இவங்களுக்கு இதுதான் போட்டு நாங்கள் குளிக்க வைப்போம். இங்கே குழந்தைகளுக்கு இப்போருந்தே ஒரு 6 மாதம், 3 மாதத்துலேருந்தே குளிங்க குழந்தைகளுக்கு இதெல்லாம் போடலாம். போட்டோம்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்கின் வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கலரும் கொடுக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு. நான் உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு அதுதான் போடுவேன். என் பொண்ணு பிறக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கருப்பாக தான் இருந்தாள். இது போட போட தான் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலர் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. நம்ம இது இன்னும் குழந்தைகளுக்கு இது போடும்போது இன்னும் ரோஸு, இன்னும் வெட்டி வேறு இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அரைச்சி நம்ம அவங்களுக்கு குளியல் பவுடி மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு இதை போட்டு நம்ம குளிக்க வச்சுக்கலாம். சோப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இவங்க நான் வந்து இது காமிச்சு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இவங்க போட்டாச்சு. அடுத்து என் பொண்ணுக்கு, ஸோ என் சின்ன பொண்ணுக்கும் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 hour நல்லா அவங்களுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். பாருங்கள் என் சின்ன பொண்ணுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் போட்டேன். ஸோ அவ்வளோதான், ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. பாருங்கள் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு இதே போட்டு குளிக்க வச்சிங்கனாலே போதும், ரொம்ப கலரும் வரும். ஸோ அவங்க ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாகும். அதுக்கப்புறம் அவங்க வளர வளர எந்த பிம்பிள்ஸு, கரும்புள்ளி இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வரவே வராது. ஸோ இப்போ அவங்களை போட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் போட்டி 1/2 hour ஆச்சு. பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து என் பொண்ணு காட்டுறேன். பாருங்கள் என் பொண்ணோட ஃபேஸும் பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் மொதல் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அவங்க ஃபேஸு. ஸோ இது ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. நீ அடுத்து என் பொண்ணை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபேஸ் உங்களுக்கு நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இது போட்டோம்னாலே போதும், வாரத்துக்கு 2 டைம் போட்டாலே போதும். நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ட க்ரீம்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவே நம்ம வந்து நம்ம ஃபேஸுக்கு உடம்புக்கு எல்லாமே போட்டு குளித்தோம்னா நல்ல ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிக்கும், நல்லா ஷைனிங்காக ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல நல்லா வந்து இந்த நல்லா உடம்புலாம் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா நம்ம ஹெல்த்தாக இருப்போம், ஃபேஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கரும்புள்ளி இதெல்லாம் மறையும், கருப்பு இதெல்லாம் மறையும். முட்டிலெலாம் கருப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் அதை போட்டிங்கனாலே சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த கரும்பு நிறம் வந்து சீக்கிரம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.